Welcome back to BEASTBEYBLADE channel, guys. So, இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். So, இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறது ஒரு ஸ்பெஷல். ஏன்னா அது யார்கிட்ட இருந்து வந்துருச்சுன்னா நம்ம ரெட்டை கிட்ட இருந்து வந்திருக்கு. தமிழில் பார்த்த மாதிரி எ பேக்கேஜ் ஃப்ரம் ரெட்டை. ஸோ ரெட்டை கிட்ட தான் வாங்கியிருந்தேன். ஸோ அப்போ ரெட்டை பேக் வந்துட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வாங்கி கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆகுது கைஸ். போன செப்டம்பர் வாங்கியிருந்தது, 1 இயர் மேலே ஆயிடுச்சு கைஸ். ஸோ போன செப்டம்பரில் வாங்கியிருந்தது. ஸோ நம்ம இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா அப்போ டைம் கிடைக்கலன்னு தள்ளி போட்டு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அவரோட டீட்டெயில்ஸ் நான் டீட்டெயில்ஸ் அடிச்சிட்டேன். ஸோ ஏன்னு எல்லாருக்கும் தெரியும், சில பர்சனல் ரீசன்ஸ்னால அவர் டீட்டெயில்ஸ் என் டீட்டெயில்ஸ் அடிச்சாச்சு. ஸோ ரெட்டை கிட்ட சில பேர் நம்ப மாட்டீங்க, நம்புறவங்களுக்கு சொல்கிறேன், இது கண்டிப்பாக ரெட்டை கிட்ட தான் வந்திருக்கு. ஸோ இது என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வேர்ல்ட் ஸ்பிரையன். ஸோ இது ஒரு ஸ்பிரைசன். ஸோ அதுவும் ஸ்பார்க்கிங் சீசன்லேருந்து. இதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பார்க்கிங்லேருந்து அன்பாக்ஸ் பண்ணுறது. ஸோ அதுவும் ஸ்பிரிகேட்னும் போது, அதுவும் ரெட்டை கிட்டே வந்தபோது, இது ஒரு ஸ்பெஷல் பே. ஸோ வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ நான் 1K வாரத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். ஸோ வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் நான் கொடுக்குறேன். ஸோ 1K வீடியோ வந்து 1K மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்பெஷல் அன்பாக்ஸிங் வந்து கூடிய சீக்கிரம் வருது, அது வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஸ்பெஷலாக ஏதோ ஒரு கிஃப்ட் அமைச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ ரெட்டை, ஸ்பெஷலாக அமைச்சிருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா ரெட்டை வந்து ஒரு பெஸ்ட்டு மென்டார் மாதிரி நமக்கு. ஸோ லவ் யூ ரெடை. கூடிய சீக்கிரம் ஒரு கம்பேக் கொடுப்பாரு. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள், அவர் கம்பேக் பெருசாக இருக்கும். இதுவரையும் கொடுத்ததுலே பெரிய கம்பேக்காக அவர் இது இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை கன்ஃபார்ம் கொடுப்பாரு. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதான் 1K ஸ்பெஷலாக ஒரு அன்பாக்சிங் இருக்குது நம்மக்கிட்ட, அது கூடிய சீக்கிரம் வரும். ஸோ நியூ இயர்க்குள்ளே அந்த அன்பாக்சிங் வந்துடும். ப்ளஸ் நியூ இயருக்கு ஒரு ஸ்பெஷல் அன்பாக்சிங் இருக்குது, நியூ இயருக்கு வேறு லெவல் அன்பாக்சிங் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு அன்பாக்சிங்க்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு டக்கரா டாமி அண்ட் இங்கே தான் இதுதான் ஸ்பார்க்கிங் பே. இது ஸ்பிரிக்கெல்லாம் பார்த்தாலே வரல இருக்குது எனக்கு. ஸ்பார்க்கிங்கில் ரொம்ப பிடிச்ச பே இது ஒன்று. ஸோ இதுதான் நம்ம ஷூ. ஸ்பார்க்கிங்லேயே எனக்கு பிடிச்ச ஒரு 1 of the bay அண்ட் பெஸ்ட்டு ஸ்பார்க்கிங் பே, ஒரு 1 of the best ஸ்பார்க்கிங் பே. ஸோ இது ஒரு ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்பீடில் சுற்றக்கூடியது. இது ஒரு பேலன்ஸ் டைப் பண்ணிதான் ரைட் லெஃப்டில் மாற்றிக்க முடியலையேற. ஸோ அவுட் ஆஃப் பாக் இன்ஃபோ பார்த்துருவோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்பார்க்கிங் சிப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது சிப்பு அண்ட் இதில் ரிங் அண்ட் சாசி, சாசி கூட நம்ம டிஸ்க் அண்ட் டிப் வந்துடும். ஸோ இதோட என்ன சொல்கிறது கைஸ், இதோட ஸ்பார்க்கிங் சிப் வந்து ஸ்பிரிகன் அண்ட் ரிங் வந்து வேர்ல்ட் அண்ட் 2B சாசி கொடுத்துருப்பாங்க அண்ட் யூனைட் டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இதோட அவுட் ஆஃப் பாக்ஸ் இன்ஃபோ. அண்டு ஸோ வாங்க இதை பிரிச்சுருவோம். ஸோ கத்தி எடுத்து கூட போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓகே கைஸ். ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் 1K வந்துட்டனால ரீவாய்ஸ் ஓவர் கொடுத்தனால கொஞ்சம் இது டைம் ஆயிடுச்சு வீடியோ. ஸோ யாரும் கோவப்படாதீங்க, ஏன்னா இது 2 டேஸ் முன்னாடியே வந்திருக்க வேண்டிய வீடியோ. ஸோ 1K வந்தனால அதை பற்றி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னால தான். தேங்க்ஸ் ஃபார் 1K கைஸ், யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. 60 பார்க்கறதுல 20% சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க, மீதி 80% ஒரு 30% அப்படி பண்ணால் கூட நம்ம ஒரு 1.1K போயிடுவோம். ஸோ மறக்காமல் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரெல்லாம் பியூட்டி பார்ப்பாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் கைனா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கைஸ் நம்ம ஸ்பிரிகன். ஸோ ஸ்பிரிகனும் சொல்லலாம், ஸ்பிரைசனும் சொல்லலாம். ஸோ நம்ம எப்படி வருது அப்படி சொல்லுவாங்க கைஸ். ஸோ வாங்க இதை தனித்தனியாக பார்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து 3 பார்ட்ஸ் இருக்கும். இந்த 3 லேயர் மட்டுமே 3 பார்ட்டாக டிவைட் ஆகும், டிபி சிஸ்டம் மாதிரி 3 பார்ட். பட் அது வேறு வேறு பார்ட்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு டிரைவர்லேருந்து போயிடுவோம். ஸோ இதுதான் டிரைவர் கைஸ், இது வந்து ஒரு யுனைட் டிரைவர் அண்ட் இதோ டக்கரா டாமி. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் ஃபேக்குக்கும் டக்கரா டாமிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, நீங்கள் டிரைவர் எடுத்து பார்த்தீங்கனாலே அதில் தெரியும் டக்கரா டாமின்னு எழுதியிருக்கும். ஸோ இதுதான். ஸோ டிரைவர் எங்கேயோ பார்த்துருக்கமேடா அப்படின்னு இருந்தால், இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்பிரைசனோட டிரைவரு. ஸோ அதே யுனைட் டிரைவர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம 2B சாசி. அண்ட் இதோட அவுட் ரிங் வந்து தனியாக சுத்தும், நல்லா கிளு 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 டச், நல்லாயிருக்கும் பார்க்கவே. அண்ட் பேட்டரியில் இது வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், ஏன்னா மற்ற பே ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும், நல்லாவே டிஃபரெண்ட் ஆகும். அண்ட் இதிலே நம்ம டிஸ்கையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாங்க. ஸோ இந்த டிஸ்கில் பார்த்தீங்கன்னா 1 எத்தனை ஸ்டார் கைஸ், ஒரே ஒரு ஸ்டார் தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ஸ்டார் டிஸ்கே தொடர்ந்து கிடைக்குது இப்போலாம். ஸோ பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஸ்டாரில் பிரச்சனை எனக்கு இந்த சில பே கிடச்சிருக்கா அது போதும். ஸோ ஸ்டார் கிடச்சா நல்லது தான். ஸோ அது எப்படி நான் வந்து உங்களுக்கு லேயரை வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் மாற்றுன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்க் கொடுத்தோன்னா இந்த சிப் தனியாக வந்துடும், ஸ்பார்க்கிங் சிப். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை அப்படியே திருப்பிக்கலாம். ஸோ இதை அப்படியே திருப்பினோன்னா, இது ஆக்சுவலி சாரி சப்பாக சொல்லிட்டேன், லேயரில் வந்து 3 பீஸாக வர்றது 2 பீஸ் லேயர். நான் சாசியும் லேயர் கணக்கில் சொல்லிட்டேன். சாசி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட், அது லேயரில் இருக்காது, பட் சாசின் டிஸ்க்கும் வரும். இதுதான் நம்ம ஸ்பார்க்கிங் சிப்பு.
ஸோ இது வந்து ஒரு கோல்டன் பிளாக் கலர்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் மாற்றினா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட்டுக்கு மாற்றிக்கணும். மாற்றிட்டு அப்படியே ஒரு யூட்டனை போட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து ஒரு ட்விஸ்ட்டை போட்டிங்கன்னா அவ்வளோதான், லெஃப்ட்டுக்கு மாற்றியாச்சு. லெஃப்ட்டுக்கு மாற்றினோடனே உங்களுக்கு தெரியும் இவ்வளோதான் அதோட மெக்கானிக் சிஸ்டம், ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட்டில் மாற்றினவங்களுக்கு தெரியும் லேயர் கலரும் சேஞ்சாக இருக்கும், பார்க்கவே இருக்கும். எனக்கு வந்து லெஃப்ட் கொஞ்சம் பிடிச்சிருக்கு, ஏன்னா எனக்கு இந்த பிளாக்கு அந்த ஒயிட் கொஞ்சம் கிளாசிக்கான கலர்ஸ் வந்து நான் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரண்ட்டும் எனக்கு பயமாக பிடிச்சிருக்கு, பட் அதோட ஒரு ஸ்டெப் மேலே பிளாக் பிடிச்சிருக்கு. ஸோ இதான் கைஸ் நம்ம வேர்ல்ட் ஸ்பிரிகன். ஸோ சாஸ்தி எடுக்கிறன்ற பேர் டிஸ்க் எங்கேயோ பறந்துச்சு, சரி ஓகே பார்த்துக்கலாம். ஸோ இதுதான். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம மிடில் வச்சுக்கணும். இந்த டிஸ்கை நீங்கள் மிடில் வச்சுட்டு அதை அப்படியே குப்பரை போட்டு நீங்கள் மாட்டினீங்கன்னா சாஸ்தி மாற்றிடும், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், இது ரொம்ப ஈஸி. எடுக்கும் போது கொஞ்சம் புல் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், உடஞ்சிரும்னு யாரும் கவலைப்படாதீங்க, அது உடையலாம் உடையாது. ஸோ மாட்டியாச்சு. ஸோ டிரைவர் எங்கேப்பா இருக்குது? ஆ இங்கே இருக்குது, ஓகே. ஸோ டிரைவரையும் மாட்டியாச்சு. ஸோ வெளியே கொஞ்சம் அவுட்னைஸ் நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க, சாரி. பகல் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகுது, நெக்ஸ்ட் டைம்லேருந்து அது இது பண்ணலாம், கேட்கலாம் பெஸ்ட்டு. ஸோ இதான் கைஸ் நம்மளோட வேர்ல்ட் ஸ்பிரிகன். திருப்பி நம்ம பாட் பாட்டாக வச்சுருக்கோம், எதுக்குன்னா இப்போ நம்ம முக்கியமான ஒரு விருந்தாளி வராங்க. லேயர் வச்சு லேயர் நம்பருங்க, ஸ்டிக்கரும் நம்ம மேனுவலும் வருது. ஸோ பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது, ஓகே கைஸ். ஸோ இதுதான் நம்மளோட யூசர் மேனுவல். இதில் யூஸ் இருக்கான்னு கேட்டால் பெருசாக யூஸ் இல்லை, நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் கைஸ். இதில் வேணால் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு வேணால் யூஸ் ஆச்சு கைஸ், அதை தவிர எதுவுமே இல்லை. ஸோ யூசர் மேனுவலாக இதை பற்றி கற்றுக்கலான்னா பெருசாக இல்லை கைஸ், அதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோஸே பார்த்துட்டு போயிடலாம். எம்டிடி வீடியோஸ், ரெட்டை வீடியோஸ், இல்லை இன்க்ரெடிபிள் பிளேடர்ஸ், ஒன்றர் பாய் தமிழன், உங்கள் நானி, பிபி பாய்ஸ், அந்த மாதிரி சேனல்ஸோட வீடியோவே பார்த்துட்டு போயிடலாம் அந்த யூசர் மேனுவல் பார்க்க. ஸோ அதை கசக்கி தூக்கி போட்டுருங்க கைஸ், ஸ்டாவ் கிடையாது. ஆனால் நம்ம இப்போதைக்கு படித்து வச்சுருக்கேன், ஏன் நீங்கள் கேட்டிங்கன்னா கசக்கி தூக்கி போடலாம், இருந்தாலும் நான் ஸ்டிக்கர் ஒட்டுப்பில்ல அழகாக அப்படி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் கைஸ் நம்ம ஸ்டிக்கரு. இதை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த ஸ்டிக்கரை நான் வெற்றிகரமாக ஓட்டிட்டேன் வைங்களேன், இதுக்கப்புறம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் நான் சந்திச்சிருவேன். இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுல அவ்வளோ பெரிய வேலை இருக்குது, அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அது பின்னாடி. ஸோ வாங்க நான் ஸ்டிக்கரை ஓட்டிகிட்டு அதோடய லுக்கை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்களும் எப்படி இருக்குன்னு அந்த லுக்கை பாருங்கள் கைஸ். ஸோ காய்ஸ் இதுதான் நம்ம வேர்ல்ட் ஸ்பிரிகன். ஸோ லுக்கை பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் கேமரா கிட்டே க்ளோஸ் அப்பில் காட்டிட்டா அவங்களுக்கு ஒன்றும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ரைட்டில் வந்து ரைட்டில் ஸ்டிக்கரிங்ஸ் கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம், பட் ஸ்பார்க்கிங் சிப் ரெண்டு பக்கம் ஒரே சைட் தான், பட் பிளாக்கில் நம்ம ஒன்றும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒட்டியிருக்கும். ஸோ அதை பேட்டில் தெரியும். ஸோ வாங்க நம்ம ஸ்டேடியம் எடுத்தாச்சு, நம்மளோட சொத்துன்னே சொல்லலாம். ஆனால் இருக்கலே ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டிப்பா நம்ம இருக்குது. ஓகே கைஸ் வாங்க ஒரு டெஸ்ட் பின்னும் பிக்காக ஒரு பேட்டிலும் பார்த்துடலாம். ஸோ வாங்க கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரைட்டில் லான்ச் பண்ணிவிடுவோம். ஸோ இதான் கைஸ் வேறு லெவலில் சுற்றுது, அதோடய சவுண்டை நீங்களே கேளுங்க. சும்மா வேறு லெவலில் இல்லை கைஸ் பார்க்கிங்கில் செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ ரெண்டு ஹீரோஸ் இருப்பாங்களா யோகா சொல்லுவார்ல ரூம் ரூம்னு போகுது அந்த மாதிரி போயிட்டுருக்கு, பே வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட ரைட் ஸ்பின்னிங்கில் விட்டுருக்கோம், அடுத்து லெஃப்ட்லேயும் நான் உங்களுக்கு விடுறேன். ஸோ இதான் நம்ம ரைட் ஸ்பின்னு. மேலேருந்து பார்க்க இந்த ஒரு கோல்டு அண்ட் சில்வர் ரெட் பிளாக்லாம் சேர்ந்து பயங்கரமாக இருக்குது பேவே. நிறைய கலர்ஸ் கொடுத்துருந்தனால வைப்ரண்ட்டாக இருக்குது அதே மாதிரி. ஸோ நல்லா சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த பேவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த பே உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஸ்பிரிகன் பிடிக்கும் ஷூ பிடிக்கணும் மறக்காமல் லைக்கை போட்டு அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம லெஃப்டில் ஒரு வாட்டி ஸ்பின் பண்ணிடுவோம். ஸோ வாங்க லெஃப்டில் ஸ்பின் பண்ணிட்டோம். 3-2-1 ஓகே கைஸ் லெஃப்ட்லி விட்டாச்சு. ஸோ லெஃப்டில் விடும்போது ஸ்டேடியமே பங்கமாக ஆடுது, அவ்வளோ வேகமாக போகுது. ஸோ வேறு லெவலு. ஸோ இதோட சவுண்டும் உங்களுக்கு தெரியும், அதே அளவு ஸ்பீடு இருக்கும், ஸ்பீடுக்கு பஞ்சமே இல்லை. அதே மாதிரி கரெக்டாக யூனைட் டிரைவருன்றனால நம்ம லான்ச்சை பொறுத்து அது யூனைட் டிரைவர் வேஸ்ட் நினச்சிருங்க, செம்ம மூவ்ஸ்லாம் பண்ணும், கவுண்டர் பிரேக் நிறையா இருக்குது. அது நம்ம விடுற லான்ச்சஸ் பொறுத்து, பிளேபிளேடை லான்ச் பண்ணி பார்க்குறவங்க நிறைய பேருக்கு இது எப்படின்னு தெரியும், எனக்கே அந்தளவுக்கு தெரியாது, ஒன்றும் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இது இந்த அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி கைஸ் நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் ஒரு கிவ்வே வரப்போகுது. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேங்க, 1K ஸ்பெஷல் கிவ்வே சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு NIP டக்கர டாமி பே. ஸோ அதில் எப்படி கலந்துக்கணும் எல்லாமே வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன்.
ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவுக்கு ஸ்டே டியூன்டாக இருங்க கைஸ், ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வாங்க, நம்ம இப்போ வந்து ரெண்டு ஸ்பின் டெஸ்ட் ஸ்பின்னும் போட்டாச்சு, வாங்க ஒரு பேட்டில் போயிடலாம். ஸோ இந்த பேட்டிலுக்கு நான் வெல்கம் பண்ணுறது ஸ்பிரைகன் ரெக்கியூம், அதாவது ஸ்பிரைசன் ரெக்கியூம் செகண்ட் சீசன் பே. நான் கிட்ட ஸ்பிரைசன் ரெக்கியூம் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது, இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஸ்பிரைசன் ரெக்கியூம் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் அதையும் வச்சு கண்டென்ட் பண்ணுவேன். ஸோ இந்த கண்டென்ட்குள்ள வாங்க. ஸோ ரெண்டு வேற லெவல் ஸ்பீடாக போயிட்டுருக்கு, ஓகே. இப்போ தான் அட்டாக்ஸ் நடக்குது. ஸோ வேறு நடக்குது, அதாவது ஸ்பிரைசன் ரெக்கியூம் சரி, வேர்ல்ட் ஸ்பிரிகனும் சரி, ரெண்டு கலர் வைஸில் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து லெஃப்டில் வந்து நம்ம பேட்டில் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ ரைட்லேயும் பேட்டில் பண்ணுவோம். ஸோ இப்போ ரெண்டுமே லெஃப்டில் தான் சுற்றுது, ஸ்பிரிகன் ஸ்பிரிகன் வேர்ல்ட் ஸ்பிரிகனும் சரி, ஸ்பிரைசன் ரெக்கியும் லெஃப்டில் தான் சுற்றுது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேர்ல்ட் ஸ்பிரிகன் தான் ஜெயிச்சது ஒரு ஸ்பின் கொடுத்து, பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட ட்ரா மாதிரி இருக்கனால ஒரு ரீமேட்ச் வச்சுருவோம். வாங்க திருப்பி லான்ச் பண்ணுவோம், 3-2-1 ஓகே கைஸ். ஸோ வேறு லெவலில் சுற்றுது, ஸோ பயங்கரமாக சுற்றுது. ஸோ இந்த வாட்டி யார் வின் பண்ணுவான்னு கமெண்ட் பண்ணுங்கள். யார் இதில் ரெண்டு பேரில் உங்களுக்கு பிடிக்கும், ஸ்பிரைசன் ரெக்கியூம் பிடிக்குமா இல்லை வேர்ல்ட் ஸ்பிரிகன் பிடிக்குமான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெட்டையாக இருந்த ஷூவை பிடிக்குமா இல்லை ஷூவாக இருந்த ஷூவை பிடிக்குமான்னு கொஞ்சம் முக்கப்படுற மாதிரி இருக்குல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, வாங்க போயிட்டுருக்கு. ஓகே கைஸ், வேர்ல்ட் ஸ்பிரிகன் ஜெயிச்சிருக்கு இந்த வாட்டி, நல்லாவே உங்களுக்கு தெரியும் வேர்ல்ட் ஸ்பிரிகன் தான் ஜெயிச்சதுன்ட்டு. ஸோ ஓகே, லெஃப்டில் பேட்டில் பண்ணியாச்சு, இப்போ வாங்க அடுத்து நம்ம ஹெர்குல் சி அகிலஸோட சி அகிலஸ்ன்ற பாருங்க ஆய் வேற கூட ஹெர்குலஸோட பேட்டில் பண்ணிடலாம். ஸோ ஆச்சர் அகிலஸ். ஸோ இதில் வந்து நம்ம ரைட்லேயே நம்ம இதில் பேட்டில் பண்ணுவோம். ஸோ வாங்க பேவை லான்ச் பண்ணிவிடுவோம், 3-2-1 கோ காய். ஆஹா, லேட் லான்ச், லேட் லான்ச் இல்லை, நான் லேட்டாக சீக்கிரமாக சொல்லிட்டேன். ஸோ வாங்க இந்த பேட்டில் வேறு லெவல் ஒரு ரிங் அவுட் கைஸ், ஒரே டீஸ் டாட்டான்னு பேங்க் விழுந்துச்சு. ஸோ வேறு லெவலில் ஆக்சுவலி செம்ம ஹிட்டு, அதாவது பேர்ஸ்ட் ஆகவே வாய்ப்பு, நான் பேர்ஸ்ட் ஆகிடுன்னு நினச்சேன். ஏன் கைஸ், இன்னும் ஒரு ஒரு கிளிக்கு, அதாவது இன்னும் ஒரு அடி வாங்கியிருந்தேன்னா ரிங் அவுட் ஆகாமல் பேர்ஸ்ட் கைஸ். ஸோ வேறு லெவல், இதுதான் நம்ம வேர்ல்ட் ஸ்பிரிகன். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ அதான் கைஸ், ஸோ கூடிய சீக்கிரம் கிவ்வே இருக்குது. ஸோ நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் கிவ்வே வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு என்ஐபி டக்கர டாமி கிவ்வே தான். ஸோ பொறுத்திருந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பேவை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பிடிக்கிறனாலும் அதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், ஆல்வேஸ் உங்கள் கமெண்ட்ஸ் வெல்கம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த பேவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் ஒரு லைக்கில் சொல்லுங்கள், கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பேபிள் ஃபேன்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இன்னொரு வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன், அது வரையும் அன்டில் திஸ் சைனிங் ஆஃப் பீஸ் பிளேட் பிளேட், பாய் கைஸ், பீஸ், லவ் யூ ஆல், பாய் கைஸ்.